வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. பிரம்மச்சரிய பயணத்தில் அனைவரும் மன உறுதியோடு மிக மிக வலிமையாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் கேப் இருக்கு நம்முடைய கோவிலின் எளிய முறையில் நடத்தப்படும் கும்பாபிஷேக ஃபங்க்ஷனுக்கு. எல்லோரும் வருவதற்காக பலரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பலரும் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பிரம்மச்சரிய சிவ தீட்சை கொடுக்க ஆரம்பித்த இதிலிருந்து, அப்போவே அந்த தீட்சைக்காக நம்ம ஊதியூரில் மீட் பண்ணுறதுக்கு அறிவித்ததிலிருந்து, அதற்கு 2-3 நாட்கள் முன்பிருந்தே கோவில் திருப்பணிகள் பற்றிய சிந்தனைகள் வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி, அப்போது ஆரம்பித்து அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஊக்கத்தில் ஆரம்பித்து இதுவரையில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படா எனக்குமே இந்த கும்பாபிஷேகமெல்லாம் முடிந்து ஓரளவு அமைதியிலும் தவத்திலும் ஆழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பூர்ண அமைதியில் நிலைக்க வேண்டும் அப்படின்ட்டு எப்படா நானும் பார்த்துட்டுருக்கிறேன். அந்த திருநாள் மிக விரைவில் வரப்போகுது. இதோடு வந்து கோவில் திருப்பணிகள் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த திருப்தியோடு அடுத்தது வெளி உலக மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி நாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு செயல்களையும் மொத்தமாக நிறுத்திட்டு நமக்குள்ளாக நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களுக்காக பயணத்தின் உள்ளாக நமக்கு நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொள்ளும் பாதையில் செல்லலாம். இன்னும் ஒரு வாரம் இருக்குது, எல்லோரும் மீண்டும் சந்திக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்கு. அப்புறம் கேள்வி பதில்கள் நிறையா இருக்குது அன்பான சகோதரர்களே, நான் அதை வந்து வேக வேகமாக பார்த்துறேன். ஆனால் நம்ம வீக்கான பீப்புள்ஸ் கிட்ட பேசுனா நம்ம மைண்டும் வீக் ஆயிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மச்சாரிஸாக இருந்தால் நம்மளை ஏதோ ஒரு 5000 பேரில் ஒருத்தன் மட்டும் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மை விஸ் இஸ் ஆல் பிரம்மச்சாரிஸ் அண்ட் குட் பீப்புள்ஸ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ட்ராவல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உண்மைதான், ஏன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நம்ம வந்து மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லோரும் அவங்கவுங்க பிரச்சனையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க ஓடட்டும். நம்ம நம்முடைய பிரம்மச்சரியத்திலையும் ஒழுக்கத்திலையும் நிலைச்சிருக்கலாம். நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வலிமையோடும் நிலைக்கணும். இதில் பலரும் ஒவ்வொரு பாதையில் சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலர் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு பலவீனமாயிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கடன் தொல்லைகளில் பலவீனமாயிட்டு இருக்காங்க, உலக வாழ்க்கை மயக்கங்களில் சிக்கி பலர் பலவீனமாயிட்டு இருக்காங்க. பிரம்மச்சரியம் தெரியுது, அப்புறம் ஒரு சிலர் குடும்பத்து மேலே இருக்கிற அபரிமிதமான பற்றுனால பலவீனமாயி பலவீனர்களாக இருக்காங்க. ஸோ இது நம்முடைய கம்யூனிட்டின்னு சொல்கிறத விட இந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பலரும் பல விதங்களில் டைல்யூட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பலவீனம் அதிகமாகிட்டு இருக்கு. அதிலிருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு தான் நம் தவலிங்கேஸ்வரர் துணை நிற்கணும். நாம் அனைவரும் வெளி உலகத்தில் இருக்கும் போலித்தன்மைகள் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். புரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது, ஒன்றுமே இல்லை, இது கலிகாலத்தில் இருக்கும் ஆச்சுங்களா. புரிஞ்சு கொண்டு பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதோடு மட்டும் இல்லாமல் ஐம்புலன்கள் வழியாகவும் ஆற்றல் விரயமாகுது இல்லைங்களா. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நமக்குள்ளாக நிலைச்சு, இதெல்லாம் கல்வி முறையிலே வர வேண்டியது, நமக்குள்ளாக நிலைச்சு ஒரு 12 வருடம் ஒழுக்கத்தில் நிலைச்சு வெளி உலகத்தில் வந்து நம்மை நம் வலிமையோடு நிலைநிறுத்தி, இதெல்லாமே வந்து தி ப்ராசஸ் ஆஃப் அவர் எஜுகேஷனல் சிஸ்டம். ஆனால் வந்து இப்போ அது எல்லாமே மாறி போச்சு இல்லைங்களா, டோட்டலாக டைல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பரிணாம வளர்ச்சி அடையலை, பரிணாம தாழ்ச்சி கீழ்நிலைக்கு போயிட்டுருக்கோம். நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்னு நினைக்கிறேன், பட் அது இப்போ சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிட்டு இருக்கும். நான் இன்னொரு கேள்வி பதில் பார்த்துட்டு டைம் இருந்தால் நான் சொல்கிறேங்க. ஹாய் அண்ணா, யூடியூப்பில் உங்கள் செலிபஸி யோகா மெடிடேஷன் சேனல் டெய்லி பார்த்துட்டு வரேன். 2 வருஷத்துக்கு மேலாக யூடியூப் சேனல் பார்த்துட்டு வருகிறேன். நீங்கள் மிகவும் அருமையாக விளக்கம் தரீங்கன்னா, நோஃபேபும் பிரம்மச்சரியத்திற்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது அருமை. லாஸ்ட் வீக்கில் கோயில் கும்பாபிஷேக டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தேன், அதான் நீங்கள் போட்ட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு இன்ட்ரோ வீடியோ பார்த்தேன். நீங்கள் இது தமிழர்களின் கட்டப்பட்ட கோயில், இது உங்கள் கோயில், செலிபஸி சொந்தங்கள் அனைவரும் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னை போன்ற பிற மொழி தாய்மொழியாக கொண்டவர்களும் 25 வருஷத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கோம். நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். செலிபஸி ஃபாலோ பண்ணுற அனைவரும் கோவில் அனைவருக்குமான கோயில் அண்ணா. அது தமிழ் மொழி தாய்மொழி இல்லாதவங்களும் வரலாம் தானே அண்ணா? நான் கேட்டது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்கண்ணா. செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் வீடியோ மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செலிபஸி அண்டு மொழி வேற்றுமை இருக்கான்னா,
வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, தமிழ் மொழி அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபரிங் ஊடகம் மட்டும்தான். சித்தர்களின் பார்வை அவ்வளவுதான். ஆச்சுங்களா, நான் எப்போதுமே பிற மொழிகளை தாழ்த்தியோ பிற மதங்களை தாழ்த்தியோ அப்படியெல்லாம் நம்ம போகிறதில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், லாங்குவேஜ் இஸ் தி இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒரு டூல். தமிழ் பேசும் நல்லுள்ளங்களே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆச்சுங்களா, ஈவன் நம்முடைய celibacy.com நம்முடைய இணையதளம் கூட ஆங்கிலத்தை நான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பேன். இமெயில் ரிப்ளை பண்ணுற மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், ஒருவன் உருவாக்கிய ஒரு பொருளுக்கு நம்ம பேரை லேபிள் போடுறதுனால நம்ம பெரிய சாதனையாளர்கள் ஆயிட முடியாது. ஆச்சுங்களா, கீபோர்டு எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, அதில் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்கள் பூராமே இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ நம்ம வந்து பதிலளிக்கிறது மட்டும் தமிழில் வந்து டப்பிங் பண்ணி அனுப்பும்போது எனக்கு போலித்தன்மையாக தெரியுது. ஆனால் என்ன இயல்போ அதை அப்படியே இருக்கட்டும். திருமூலராக தான் சொல்லுவார், தமிழ் மொழி வடமொழி இரண்டும் உணர்த்தும் இறைவனை உணரலுமாமே அப்படிம்பாங்க. எப்படிங்க, எது முக்கியம் அப்படின்னா தி டூல்ஸ் கிடையாது, அந்த ரெண்டும் சேர்த்து நமக்கு என்னத்தை உணர்த்துது. ஆச்சுங்களா, மொழிகள் எதற்காக, ஏன்னா மொழி அப்படிங்கிறது வந்து தி லாங்குவேஜ் இஸ் தி இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல் சுரங்கங்கள். ஆச்சுங்களா, மொழி என்பது தகவல்களின் சுரங்கங்கள். மொழிக்கு மாலை போட வேண்டியதில்லை, அதுக்குள்ளே இருக்கும் தகவல்களுக்கு தான் நம்ம மாலை போடணும். இப்போ ஆங்கிலம் இருக்குது அப்படின்னா தி டெக்னாலஜிஸ், கரண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போது ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழியின் உள்ளாக நாம் போகும்போது எவ்வளவோ டெக்னாலஜிகளை நாம் புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது, கற்றுக்க முடியுது. அதே போல் நான் தமிழில் டப் பண்ணி வச்சு தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அது பைத்தியக்கார்த்தம். ஆக்சுவலாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம், 26 எழுத்துக்கள் தானே கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் தமிழ் மொழி அப்படிங்கிறது தி ஸ்பிரிச்சுவல், சிவனிடமிருந்து நேரடியாக வந்த மொழி. ஆச்சுங்களா, ஆங்கிலமும் பிற மொழிகளும் எல்லா மொழிகளுக்குமே அதற்கான ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு தகவல் களஞ்சியங்கள் இருக்குது. அப்போது அந்தந்த மொழிகளுக்குள்ளாக இருக்கும் தகவல்களை பிற மொழிகளுக்கு நம்ம கடத்த முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். மொழிக்கு அவ்வளவு தான் முக்கியத்துவம். மொழி அல்ல இங்கே முக்கியம், மனிதர்கள் தான் முக்கியம். அது சரிங்களா, மனிதர்கள் நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட். உங்களுக்குள்ளாக தான் சிவம் உறைந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கும் ஈசனை தட்டி எழுப்புவதற்கான ஒரு ஊடகம்தான் மொழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இறைவனுக்கு யாரும் தடை சொல்றதில்லை இல்லைங்களா, தாராளமாக யார் வேண்டுமானாலும் வரலாம். வெறி கொள்ளக்கூடாது, எது மேலேயும் பற்று வைக்க வேண்டியதில்லை, ஆனால் அதில் இருக்கும் விஷயங்களை ஃபாலோ பண்ணும். ஆச்சுங்களா, மொழி வெறி கொண்டு சண்டை கட்டுறக்கு அண்ணா இந்த எழுத்து தமிழ் சுத்தமாக திருத்தமாக எழுதி அனுப்புங்கன்னு சிலர் அந்த மாதிரியெல்லாம் மொழி வெறி கொண்டு திரிகிறாங்க. நீ அந்த மொழியில் வெறி கொள்றதுக்கு பதிலாக அந்த மொழிக்குள்ளாக இருக்கும் தகவல் சுரங்கங்களை நீ ஃபாலோ பண்ணுறியா? ஃபாலோ பண்ணணும்ல, அதுதானே முக்கியம். அது மேலே அதில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உண்டு, அதில் ஆழ்ந்தாழ்ந்து போயிட்டே இருக்கலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு அது மேலே இருக்கிற மேல் டாப்பில் அதை காவல் காக்கிறேங்கிற பேர் வச்சுட்டு அதற்காக ஒரு சாதி, அதற்காக ஒரு கட்சிகள், அதற்காக அரசியல், இதெல்லாம் வெளி உலகம். வெளி உலகமே அல்ல, தமிழ் மொழியாகட்டும் எந்த மொழியாகட்டும் ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கும். குரு வேதாத்ரி மகரிஷி அதை சொல்லுவார், ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உள்ளாக அண்டர் உள்ளுக்குள்ளாக சென்று அதை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்போ அந்த அப்போ அண்டர் அந்த பொருளுக்கு உள்ளாக செல்லும் போது ஆழ்ந்து செல்லும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆங்கிலமே ஸ்பிரிச்சுவலி எப்படி வருது பாருங்க, தமிழும் அப்படிதான். எல்லா மொழிகளுமே ஈசனிடமிருந்து, ஈசன் எல்லாருக்குள்ளும் இருந்து ஈசனே இருக்கிறதுனால அந்தந்த மொழிகளுக்கான உயர்தன்மை இருக்கதான் செய்யுது. ஆச்சுங்களா, ஆகவே மொழியை தாழ்த்தி உயர்த்தி நம்ம பேசுகிற நோக்கம் இல்லை, உங்களை உயர்த்துவது, உங்களுக்குள்ளாக இருக்கும் பிரம்மச்சரியத்தை உயர்த்துவது தான் நம்முடைய ஒரே நோக்கம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். தாராளமாக யாராயினும் கோயிலுக்கு வாங்க, நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் அந்த ஃபார்ம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்முடைய கும்பாபிஷேக வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும், அது ஃபில்அப் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, உணவு ரெடி பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. சகோதரர்கள் நம்ம லொக்கேஷன் மேப்பெல்லாம் கொடுத்துருக்கோம், வாகன வசதி இருக்கிறவங்க நேரடியாக வந்துடலாம். வாகன வசதி இல்லாதவர்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊதியூர் காங்கேயமோ தாராபுரமோ வந்து விட்டீங்கன்னா ஊதியூர் அப்படிங்கிற சென்ட்ரல் இருக்குது, ஊதியூர் தீட்சை நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதே ஊருக்கு வந்துட்டால் 8 மணிக்குள்ளாக வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து சகோதரர்கள் ஒரு 7 பேர் 8 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு வரும்போது செலவு குறைவாக இருக்கும்.
ஆச்சுங்களா, எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேருவதற்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப போகும்போது பிரச்சனையில் நிறைய பேர் இங்கே ஏற்கனவே இருப்பாங்க, அவங்கவுங்க மூலமாக வாகன வசதியோடு நம்ம உங்களை வந்து பேருந்து நிலையத்துக்கு கொண்டுட்டு போயிடலாம். ஆகவே திங்கட்கிழமை காலை 8 மணிக்குள்ளாக ஊதியூருக்கு வந்துவிட வேண்டும் பஸ்ஸு வாகனங்களில் வர்ற சகோதரர்கள் எல்லோரும். அங்கிருந்து நம்ம வந்து வாகன வசதிகளை நாம் ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தால் சேர்ந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா, கம்பைண்டாக கலந்து வந்துடலாம். அதற்காக டெலிகிராம் குரூப் இருக்குது. ஜாதியும் நம்ம பேசலை, மதமும் பேசலை, நம்ம பயிற்சிகள் இருக்கிற கால்வாசி பேர் இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் தான். யாருக்குமே நமக்கு எல்லோரும் இறைவன், எல்லோருக்குள்ளும் எல்லோரும் மனிதர்கள். முதல்ல மனிதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டுங்க, ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்காக சொல்லான்ட்ருக்கேன். இந்த ஒரு கேள்வி மட்டும் பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஒய் காட் கிரியேட்டட் உமன் அண்ட் மென், மேல் அண்ட் ஃபீமேல் இன் ஆல் ஹிஸ் கிரியேஷன்ஸ். அதாவது உயிரின பரிணாம வளர்ச்சிக்காக இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் சரிங்களா. நம்முடைய இனம் இதோடு அழிந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் அப்படி படைத்தாரு சரிங்களா. ரொம்ப பேசிக் தானே. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஆழ்ந்தும் போயிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம். பல மணி நேரம் பல பல பிலாசபர்ஸ் பல பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதி சலித்த விஷயம் ஆச்சுங்களா. ஆணும் பெண்ணும் ஏன் படைச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதற்காகங்கிறதோடு நம்ம நிறுத்திக்குவோம். அப்புறம் சகோதரர் கேட்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஏன் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக பெண்ணை ஏன் இறைவன் படைச்சாரு, நம்ம ஏன் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படி நிலைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே இறைவன் பெண்ணையும் படைச்சாரு அப்படின்னு அப்படிங்கிற நோக்கம் தான். இறைவன் வந்து மானையும் படைச்சாரு புலியையும் படைச்சாரு. ஏன் மானை மட்டும் படிக்கல, ஏன் புலியையும் சேர்த்து படைச்சாரு? ஏன்னா மானை அடிச்சு மானின் இனம் பெருகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி தான் இயற்கை சமநிலையை வந்து ஒருவருக்கொருவர் வந்து சமநிலையை படுத்தி கொள்வதற்காக வெளியில் இருக்கும் எந்த மிருகங்களையும் விட மனிதனுக்கு ஆணும் பெண்ணுமாகவே வந்து சேர்ந்தாச்சு. உஷாராக இருக்கும் முன்னோர்களும் சித்தர்களும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அன்பிளக் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் சிவத்திலும் நிலைக்க துவங்கிட்டாங்க. இந்த வெளி உலக போலி விஷயங்கள்ல அவங்க மயங்கலை, அதுக்கு மயங்கி போய் அதுக்கு ஒத்தாசை செஞ்சு பேசிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, அதெல்லாம் இருப்பாங்க அவங்க. அது வந்து உலகம் அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வரல, ஏன்னா அது வந்து இந்த உலக வட்டத்துக்குள்ள நம்மளை சுழலுக்குள்ள சிக்க வச்சுட்டே இருக்கும். எப்ப விடுபடுவது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்முடைய ஒண்ணுமில்ல, ஒரு சேவல் 20 கோழிகள் இருக்கு, ஒரே ஒரு சேவல் போது அந்த 20 கோழிகள் வருடம் முழுக்க மூட்டை வச்சுட்டே இருக்கும். ஒரே ஒரு ஆடு மாடு வைத்திருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரே ஊருக்கே ஒரே காளை தான் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற எல்லா பசுமாடுகளும் கன்று ஈன்று கொண்டுதான் இருக்கும். இயற்கைக்கு தெரியும் எப்போ எப்படி பண்றது. நம் முன்னோர்கள் காலங்களிலும் அப்படிதான், பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்வர்க்கம். பொருளாதாரம் இல்லாதவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகாமல் இறை வாழ்க்கைக்குள்ளே செல்லும் போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஸ்வர்க்கம், எல்லா இடமும் இன்பமாகவே இருக்கும். அதை விட்டு போட்டு எல்லாரும் போய் வந்து திருமணம் அப்படின்ட்டுமே ஒரு பெண்ணு விட்டு அடுத்த பெண்ணுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை போயிடுது. உண்மையை உணர முடியாமல் பலவீனர்கள் ஆகிட்டு இருக்கோம். உண்மையை உணர்ந்து கொள்வதற்கான கல்வி முறை நம்ம விட்டு போய்விட்டதுனால நம்ம வந்து தொடர்ந்து அதுக்குள்ள சிக்கலில் சிக்கிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அதனால தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்துடலாம். முன்னொரு காலத்துலேங்க நம்முடைய டைனோசர்ஸு ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் அசைவ உயிரினங்கள் வந்து அதிகமாக பெருகிருச்சு சரிங்களா. அசைவ உயிரினங்கள் அதிகமாக பெருகினதுனால சைவ உயிரினங்களுக்கு வந்து ஒரு சமநிலையை சரி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு ஆச்சுங்களா. உலக சமநிலையை சரி பண்ணுறதுக்காக எல்லாம் உள்ள இறைவன் என்ன பண்ணார், அதாவது என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு டைனோசர் இருக்குதுன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் சாப்பிட்றது, ஒரு 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 சிங்கம் இருக்குதுன்னா அது இனத்தை பெருகி பெருகி அந்த காடு பூரா அழிச்சிருது. அப்போது பலவீனமான உயிரினங்களை காப்பதற்கு மனிதர்கள் மாதிரி ஒரு உயர்ந்த படைப்பு இயற்கையை சமநிலையை பாதுகாக்க ஒரு ஆடு மாடு நாய் பூனை இவைகளை இது போன்ற கீரியிலிருந்து எல்லாமே வீட்டு விலங்குகள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் இறைவனிடம் போய் ஒரு முறையிடுச்சு, எங்களுக்கு வாழ்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்குது, நாங்கள் எப்படி வாழ்கிறோன்னே தெரியல அப்படின்னு இறைவனிடம் முறையிட்டதுனால இறைவன் வந்து அப்படியா உங்களுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்து இயற்கை சமநிலையையும் சமாளித்து இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தி எல்லா உயிரினங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாழ்வதற்காக நான் வந்து ஒரு மனிதனை உங்களுக்காக படைக்கிறேன்
மனித இனத்தை படைக்கிறேன் அப்படின்ட்டு இறைவன் வந்து மனித இனத்தை படைச்சார் ஆச்சுங்களா. ஆனா என்ன காரணத்திற்காக பாருங்க, மனுஷன் இருக்கான்னா அந்த இயற்கை பொருள்களை, அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே போய் கடலில் கலக்காமல் அதை எடுத்து விவசாயம் செஞ்சு அதை எடுத்து மாடுகளுக்கு உணவாக போட்டு அப்போ அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு நாய்களை கட்டி வச்சு அப்புறம் வீடு இப்போ இந்த பூச்சி புழுக்கள் அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற விஷயங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்கு கோழிகள் பூனைகள் பாம்புகள்லாம் வரும்போது கீரிகள் இது எல்லாவற்றையும் வளர்த்து ஒரு இயற்கையோடு ஒன்றி மனிதன் வாழ்வதற்கு இறைவன் வந்து மனிதனை படைச்சார், இயற்கையை அனுபவித்து உள்வாங்கிக் கொள்வதற்காக. ஆனால் மனுஷன் இப்போ நாளாக ஆக கலியுகம் முக்தி முழுமையை அடைஞ்சு அடைஞ்சு ஓட ஓட மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இயற்கையை சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். இயற்கையை வந்து இது எக்ஸ்ட்ரீம், மனுஷனை தவிர எதுவுமே இல்லை. இறைவன் என்ன காரணத்துக்காக மனிதனை படைத்தாரோ இயற்கை சமநிலையை மனிதன் மேனேஜ்மெண்ட் பண்ணி பாதுகாப்பான்னு நினச்சதெல்லாம் மாறி இயற்கையை டைல்யூட் பண்ணி இயற்கை பூமி மாதாவை ஓட்ட போட்டு எல்லா விதத்திலும் கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து எது எதெல்லாம் கெடுதலும் அது இதெல்லாம் செஞ்சு மனிதன் ஒரு இது எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னா உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. உலக அழிவை நோக்கி மனிதன் தான் இழுத்துட்டு போயிட்டே இருக்கின்றான். அப்போது என்ன பர்பஸிற்காக இறைவன் இப்போது எந்த மாடோ எந்த நாயோ எந்த பூனையோ எந்த ஐந்தறிவு உயிரினங்களோ இறைவனிடம் வேண்டி மனிதனை படைச்சதோ கொண்டு வந்துச்சோ இப்போ அந்த உயிரினங்கள் அழிவதற்கு மனிதனே காரணமாக இருக்கான், கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ மனிதனின் இந்த அட்டூழியங்களுக்கு மனிதனால் சுயநல வெறியர்களாக சுற்றி கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு இன்னொரு உயிரினத்தை மனிதன் வந்து மனிதனை கட்டுப்படுத்துவதற்காகவும் சொல்லலாம், மனிதர்களை மேனேஜ் பண்ணுவதற்காகவும் சொல்லலாம், எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணுவதற்காக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. மிகப்பெரிய பேரழிவு ஆச்சுங்களா. எப்படி இயற்கைக்கு மனிதன் பேரழிவாக வந்து சேர்ந்தானோ மனிதனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேரழிவாக வரும். அதுவும் ஒட்டுமொத்த உலகத்திலுமே மிகப்பெரிய பேரழிவாக இந்தியர்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா இங்கே தான் மக்கள் தொகை அதிகம். 10 பேர் 100 பேர் செய்கிற வேலையை ஒரே ஒரு விஷயம் செஞ்சிருது அப்படின்னா இங்கே 100 பேருக்கான வேலைக்கு எங்கே போகிறது? அரசியல்வாதி குடிமிப்பிடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை ப்ரெஷரு ஆச்சுங்களா. அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு பூதாகரமான மிகப்பெரிய பெரும் பூதத்தை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை, வேற வழியே இல்லை. மனிதர்கள் வந்து மக்கள் தொகை அபரிமிதமாக குறைய போகுது, வேலைவாய்ப்பு சுத்தமாக நமக்கு வந்து யார் ரொம்ப புத்திசாலிகள்னு நினச்சிட்டு நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க ஐடி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு. ஒரு ஐடி இன்ஜினியருக்கு நீ வேலை இல்லாமல் போகுது தாராளமாக அடுத்த வருஷமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி தான் இருக்குது. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கே வேலை வந்து சந்தேகம், புதுசாக படிச்சுட்டு வெளியில் வர்ற யாருக்கும் வேலை கிடையாது, வேலை இருக்க போகிறதில்ல. மெடிக்கல் கோடி கோடியாக நான் படிக்க வைக்கிறேன், அதெல்லாம் வந்து உங்கள் வாழும் காலத்திலேயே நீங்கள் உங்கள் குழந்தைகளின் அழிவை பார்த்துட்டு போவீங்க. ஏன்னா மெடிக்கலுக்கும் வந்தாச்சு, எல்லாவற்றுக்கும் வந்தாச்சு. பூமியில் வந்து நில்லுங்க, இயற்கையோடு வாழ்வதற்கு உங்கள் அதாவது இறைவன் வந்து ஒருத்தன் உனக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் உனக்குன்னு சொல்லி தான் மனுஷன் அனுப்பினார். ஆனால் மனுஷன் சாகிற வரைக்கும் ஓடுறான், அம்பானி ஓடுறான் அதானி ஓடுறான் எல்லாரும் ஓடுறாங்க. இந்த ஓட்டம் நின்றாக வேண்டும், உங்கள் உண்மையான என்ன தேவையோ அதில் நின்னே ஆகணும். இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓடி 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 கடைசியில் ஒருவரிடம் இருந்து ஒருவர் பிடுங்கி கடைசியில் ஒவ்வொருவரை ஒருவர் கஷ்டப்படுத்தி ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதும் சிவம்தான்ங்கிறத உணராம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேலை வாய்ப்புகள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற யாருக்கும் வேலை வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடையாதுங்க, கிடையாது. அதுவும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஒரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு ஒரு வருடம் முழுவதும் சொல்லி கொடுக்கும் விஷயத்தை ஒரே ஒரு சாட் ஜிபிடி அரை மணி நேரத்தில் எழுதி கொடுத்துரும். அந்த குழந்தைகள் வருடம் முழுவதும் காலவெறியம் தான் செய்கிறாங்க, காலவெறியத்துக்கு தான் போய் முடியும். டீச்சர்கள் இருந்து எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு பரிவாய்ப்பு போகுது, அசால்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கான விஷயத்தை அரசாங்கங்கள் வலிந்து திணித்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே உடல் அளவில் பலவீனம் பண்ணுவதற்கான மருத்துவமனைகளே நம்மை பலவீனப்படுத்தும் விதமாக கெமிக்கல்ஸை உள் திணிச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வாழ்க்கையை விரயத்திற்கும் போயிட்டு இருக்கு.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ் பரீட்சைகள் எல்லாமே மனிதனின் ஆற்றலை உறிந்து பிரயோஜனமே இல்லை. ஒரு 1000 பேர் வேலைக்காக 10 லட்சம் பேர் உட்காந்து காலம் முழுக்க எல்லாவற்றையும் விட்டு படி படின்னு படிச்சு, இது ஒரு எவ்வளவு பெரிய ஆற்றல் விரயம், மனித ஆற்றலுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதுங்க. ஒரு 10 பேர் வந்து ஒழுக்கமா வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு கோயிலே உருவாயிருதுங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்களை பலவீனமாக்கி வேஸ்ட் ஆற்றல்கள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய விஷயங்களை கட்டினாங்க, எத்தனை அணைகள், எத்தனை கோயில்கள், எவ்வளவு பிரயோஜனமான விஷயங்கள். அது இறைவன் எதுக்காக மனிதனை படைத்தானோ அது நடந்த காலம். இப்போ இறைவன் எதுக்காக படைச்சானோ அது நடக்காத காலம். அப்போ என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, மனிதர்கள் பலவீனர்கள் ஆயிட்டு இருக்காங்க, வீக்கஸ்ட் பீயிங்ஸாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கான இனி வேலை வாய்ப்புகளும் போகுது, வேலை வாய்ப்புகள் போகிறதோடு மட்டும் இல்லாமல் பலவீனர்களாகவும் மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போயிட்டு இருக்குங்க, எல்லா உயிரினங்களும் சேர்ந்து மனிதன் அப்படிங்கிற ஒருத்த வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவான்னு நினைச்சது போய் மனிதன் இப்போ அந்த உயிரினங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போய் அறுக்கறக்கும் வெட்டுறக்கும் திங்கிறக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதனுக்கு பயன்படும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தும் காலங்கள் மறைந்து இனி எதிர்காலங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் மனிதர்களை ஆடு மாடுகளைப் போல அதிக முடிவு பண்ணும். சரிங்களா, நம்ம எப்படி ஒரு மாட்டை வித்தரலாம், ஒரு மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பலாம், ஒரு ஆட்டை அங்கே அனுப்பலான்னு நினைக்கிறோமோ, அது போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் மனுஷனுக்கு வேலை கொடுத்து அங்கே போ இங்கே போ அது பண்ணு இது பண்ணுன்னு மாற்றி கடைசியில் கசாப்பு கடைக்கு அனுப்புவது போல மனிதர்கள் ஐந்தறிவு ஜீவன்களைப் போல மாறப்போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ப ஐம்புலன் இன்பத்துக்கு மயங்கி சிக்கிக்குவாங்க, அப்புறம் எதிர்காலமே இல்லாமல் போயிடும். ஆச்சுங்களா, இந்த காலகட்டங்களில் குழந்தைக்கு முயற்சி செய்கிறபவர்கள் பரிதாபம், எதிர்காலமே கிடையாது. உஷாராக இருந்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தோன்ற பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஒழிய, இது நீ உங்களுடைய அறிவில் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வி ஆர் இன் தி எண்டு டைம்ஸ். வி நம்ம மட்டும் கிடையாது, மனித இனமே எண்டு டைம்ஸில் தான் இருக்குது. அதை கொஞ்சமாச்சும் உணரணும் அப்படின்னா ஐம்புலன் இன்பங்கள் அதுவும் மிக முக்கியமான இந்த காம குரோத இந்த விஷயங்களுக்குள்ள சிக்காதீங்க, உஷாரா விலகி இருங்க. சரியா, உஷாரா இருப்பீங்களா? நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம உறுதியா வந்துட்டு இருக்க முடியுது, ஈசனே வந்திருக்காரு. ஆச்சுங்களா, அதனால எல்லோரும் கும்பாபிஷேகத்துல மீட் பண்ணலாம். நீ அடுத்தடுத்து என்னால வீடியோ போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா டைம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால கும்பாபிஷேகம் தன்று உங்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கிறேன். அனைவரும் வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலங்கள் நம்ம தான் கடைசி தலைமுறையாக இருப்போம்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்களை திருமூலரை பற்றியும் சித்தர்களை பற்றியும் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இந்த அளவிலேனும் இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த லாஸ்ட் தலைமுறைன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த தலைமுறைக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. ஆச்சுங்களா, என்னவோ இறைவன் நடத்துகிறா, நம்ம போயிட்டுருக்கோம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.